கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். உபாகமம் 22:7 இப்படி சொல்லுகிறது, நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தை, நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். இதை ஒரு அருமையான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை தெம்பூட்டுகிறார், ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஊட்டுகிறார். உலக பிரகாரமான பாரங்களும் கவலைகளும் நெருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நீ நன்றாயிருப்பாய், ஆண்டவரே என்னை நன்றாயிருப்பாய் என்று சொல்லும் பொழுது வேற யாரு என்ன என்ன சொன்னால் என்ன ஐயா, வேற யாரு என்ன என்ன நினைத்தால் என்ன, வேறு யாரு என்னை குறித்து என்ன காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன, என் ஆண்டவரே என்னை நன்றாயிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாயிருப்பாய். மருத்துவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்லாயிருப்பாய். கடன்காரர்கள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம், கடனுக்கு பயந்து நீங்கள் வெளியே ஓடக்கூடிய நிலையிலே இருக்கலாம், ஒரு நாளும் நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். இதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நீ நன்றாயிருப்பாய். உங்களுடைய சிந்தனைகளிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் அமிழ்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை பார்த்து சொல்லிவிட்டார் ஐயா, நீ நன்றாயிருப்பாய் என்று சொல்லி. ஆண்டவரே, அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. சரீரங்கள் பலகீனமாயிருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாயிருப்பாய். வியாதியின் தாக்கங்கள் கொடூரமாயிருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாயிருப்பாய். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், எனினும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாயிருப்பாய். இந்த வார்த்தைகளை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீ நன்றாயிருப்பாய் என்று சொன்னீரே, அதன்படி நாங்கள் நன்றாயிருக்கவும் எங்கள் வாழ்நாளெல்லாம் நீடிக்க பண்ண நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.